மாணவர்களின் பாடசாலை விடுமுறை காலத்தை வீட்டிலே பயனுள்ள முறையில் பயன்படுத்தும் வகையில் கிண்ணியா வலைய கல்வி பணிமனையின் ஏற்பாட்டில் கிண்ணியா நெட் கின் டிவி ஊடக வலையமைப்பின் அனுசரணையில் பாடசாலை பாட ஆசிரியர்களினால் இணைய மூலமாக மாணவர்களுக்கு கற்பிக்கும் விசேட செயற் திட்டம் பள்ளி கூடம் அனைத்து பாடங்களையும் எமது முகப்புத்தகம் மற்றும் யூடியூப் ஊடாக பார்வையிட கிங் டிவி தமிழ் என்ற முகவரி ஊடாகவும் அதேபோன்று வெப்சைட் ஊடாக பார்வையிட www.kinnya.net என்ற முகவரி ஊடாகவும் பார்வையிடலாம். 2020 ஆண்டு உயிரியல் பாடப்பிரிவில் ஏல் பரீட்சை எழுத இருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்று நாம் சுற்றாடல் உயிரியல் எனும் பாடாலகின் இரண்டாவது வகுப்பில் சந்திக்கிறோம். உங்களை சந்திக்கும் நான் திருமதி ஜெசிலா நிஜாமுதீன், கென்யா மத்திய கல்லூரியில் இருந்து. கடந்த வகுப்பில் நாம் சூழற்றொகுதியின் கூறுகள் பற்றி பார்த்திருந்தோம். அதில் பிரதானமாக இரு வகையான கூறுகள் காணப்படுவதை நீங்கள் அறிவீர்கள். அதாவது உயிர்கூறுகளும் உயிரிலி கூறுகளும். இந்த உயிர்கூறுகளும் உயிரிலி கூறுகளும் தொடர்ச்சியாக ஒன்றுடன் ஒன்று இடைத்தாக்கம் அடைந்து ஒரு இயக்கத்துக்குரிய சூழற்றொகுதியை உருவாக்குகின்றன. இவ்வாறான இடைத்தாக்கங்கள் பற்றி இன்று நாம் உற்று நோக்கப் போகிறோம். சூழற்றொகுதியில் பிரதானமாக மூன்று வகையான இடைத்தாக்கங்கள் காணப்படுகின்றன. அதில் ஒன்று உயிரிகளுக்கும் உயிரிகளுக்கும் இடையில் உள்ள இடைத்தாக்கம் ஆகும். இரண்டாவது உயிர்கூறுகளுக்கும் உயிரிலி கூறுகளுக்கும் இடையிலான இடைத்தாக்கம் ஆகும். மூன்றாவது உயிரிலி கூறுகளுக்கும் உயிரிலி கூறுகளுக்கும் இடையிலான இடைத்தாக்கங்களாகும். இதில் முதலாவது இடைத்தாக்கத்தை பற்றி நாம் தற்போது உற்றுநோக்குவோம். அதில் ஒன்று போட்டி, ஊட்டல் தொடர்புகள், ஒன்றிய வாழ்க்கைக்குரிய தொடர்புகள் என காணப்படலாம். இந்த தொடர்புகள் தனியன்களுக்கும் இனங்களுக்கும் இடையில் ஆனவை. உதாரணமாக சூழற்றோதியில் காணப்படக்கூடிய ஒரே இனத்தனியன்களுக்கிடையில் அல்லது ஒவ்வொரு இனத்தனியன்களுக்கிடையில் உணவுக்காக, இடத்துக்காக, ஒளிக்காக, இனப்பெருக்க தேவைகளுக்காக போட்டி நிகழலாம். இவ்வாறு ஒரே இனத்தனியன்களுக்கிடையில் காணப்படும் போட்டி இன அகப்போட்டி எனவும், இனங்களுக்கிடையிலான தனியன்களுக்கிடையில் காணப்படும் போட்டி இன இடைப்போட்டி எனவும் அழைக்கப்படும். இன அகப்போட்டியை குறைத்துக் கொள்வதற்காக அல்லது இன இடைப்போட்டிகளை குறைத்துக் கொள்வதற்காகவே ஒவ்வொரு இனத்துக்குரிய அங்கிகளும் சூழற்றிதியை காண்பிக்கின்றன என்று கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். உதாரணமாக மான், முயல் என்பன தாவர உண்ணிகள். இவை இரண்டும் ஒரே வகையான தாவரங்களை உட்கொள்ளப் போகின்றன. ஆனாலும் இவை தமக்கிடையிலான போட்டியை குறைத்து கொள்வதற்காக இவை இறை உட்கொள்ளும் இறையை தேடிக்கொள்ளும் அந்த காலப்பகுதி வேறுபட்டிருக்கும். உதாரணமாக மான் பகல் வேலைகளிலும், முயல் அதிகாலை வேலைகள் அல்லது இரவு வேலைகளிலும் தனது உணவை எடுத்துக் கொள்கின்றன. இவ்வாறான சூழற்றிதி மாறுபடுவதனால் போட்டி குறைக்கப்படுகிறது. அடுத்த தொடர்பாகிய ஊட்டல் தொடர்பு அல்லது இறை கவ்வல் தொடர்பு, இதன் மூலம் அங்கிகளுக்கிடையில் சக்தி கடத்தப்படுவது விளக்கப்படுகிறது. உதாரணமாக உணவு சங்கிலிகள் அல்லது உணவு வலைகள் மூலம் அங்கிகள் ஒன்றுடன் ஒன்று இறை கவ்வல் தொடர்புகளை காண்பிக்கின்றன. அடுத்ததாக நாம் பார்க்க போவது இரு இனங்களுக்கிடையிலான ஒன்றிய வாழ்க்கைக்குரிய தொடர்புகள். ஒன்றிய வாழ்க்கைக்குரிய தொடர்பில் இரு வேற்றினங்கள் சம்பந்தப்படுவதை நீங்கள் நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள்.
அதில் மூன்று வகையான இடைத்தொடர்புகள் உண்டு என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒன்று, ஒன்றுக்கொன்று துணையான தன்மை. ரெண்டு, ஓரட்டில் உண்ணல். மூன்று, ஒட்டுண்ணி வகைக்குரிய தொடர்பு. ஒன்றுக்கொன்று துணையாகும் தன்மை எனும் தொடர்பில் இரு வெற்றினத்துக்குரிய அங்கிகளும் நன்மை அடைகின்றன. பரஸ்பரமாக ஒன்றிலிருந்து ஒன்று நன்மையை பெற்றுக்கொள்கின்றன. உதாரணமாக, அவரை குடும்ப தாவர வேர்ச்சிறுகணுக்களுக்கு ரைசோபியம் பாக்டீரியாக்களுக்கும் இடையிலான தொடர்பு, லைக்கன்களுக்கு காண்பிக்கும் தொடர்பு. அடுத்து ஒட்டுண்ணியை எடுத்து நோக்குவோமாயின் கஸ்புட்டா தாவரம் ஒட்டுண்ணி தொடர்பை காண்பிக்கின்றன. ஓரட்டில் உண்ணல், ஓக்கி போன்ற மேலொட்டி தாவரங்கள் ஓரட்டில் உண்ணல் தொடர்பை காண்பிக்கின்றன என்பதை நீங்கள் ஐந்தாம் அல்லது நாலாம் அலகில் கற்றுக்கொண்ட விடயமாக இருக்கும். அடுத்த விடை தாக்கத்துக்கு நாம் செல்வோம். அது உயிர்கூறுகளுக்கும் உயிரிலி கூறுகளுக்கும் இடையிலான இடைத்தாக்கம். ஒரு தாவரத்தை எடுத்துக்கொள்வோமாயின் அது மண்ணில் வேரூண்டி மண்ணிலிருந்து சில பதார்த்தங்களை அகத்துறிஞ்சுவதுடன் வளிமண்டலத்திலிருந்தும் பதார்த்தங்களை எடுத்துக்கொள்கின்றது. தாவரம் மண்ணிலிருந்தும் வளிமண்டலத்தில் இருந்தும் உயிரற்ற கூறுகளை பெற்றுக்கொள்கிறது. மண்ணிலிருந்து நீர் கனிப்புகளை அகத்துறிஞ்சுகிறது. வளிமண்டலத்திலிருந்து ஓட்டு சிஓட்டு போன்ற வாயுக்களை அகத்துறிஞ்சுகின்றது. எனவே இங்கு உயிர் கூறான தாவரத்துக்கும் மண் வளிமண்டலத்தில் உள்ள உயிரிலி கூறுகளுக்கும் இடையில் தெளிவான இடைத்தாக்கங்கள் காணப்படுகிறது. இதன் மூலமே தாவரத்தினால் ஒளித்தொகுப்பையோ சுவாசத்தையோ மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது உங்களால் புரிந்து கொள்ளப்படக்கூடியதாக இருக்கு. அடுத்து மூன்றாவது இடை தொடர்பாக நாம் உயிரிலி கூறுகளுக்கும் உயிரிலி கூறுகளுக்கும் இடையிலான இடைத்தாக்கத்தை உற்று நோக்குவோமாயின் மண்ணில் பல்வேறு வகையான இரசாயன தாக்கங்கள் நடைபெறுகின்றன. அதாவது தாவரங்கள் மண்ணிலிருந்து தமக்கு தேவையான கனிப்பொருட்களை அகத்துறிஞ்சுகின்றன. மண்ணில் இந்த கனிப்பொருட்கள் மண்ணில் காணப்படக்கூடிய நீரில் கரைந்த நிலையில் அயன்களாக மாற்றப்படுகின்றன. எனவே மண்ணில் உள்ள நீருக்கும் கனிப்பொருட்களுக்கும் இடையில் நடைபெறும் இந்த இரசாயன தாக்கங்கள் உயிரிலி கூறுகளுக்கும் உயிரிலி கூறுகளுக்கும் இடையிலான இடைத்தாக்கமாக நாம் கருதலாம். எனவே தற்போது உங்களால் மிகவும் தெளிவாக இந்த மூன்று வகையான இடைத்தாக்கம் அவற்றுக்கான உதாரணங்கள் பற்றி அறிந்து கொண்டிருப்பீர்கள் என நினைக்கிறேன். இது தொடர்பான ஒரு வினா சென்ற வருடம் ஸ்ட்ரக்சரில் வினவப்பட்டுள்ளது. அது தொடர்பாக நாம் இறுதியில் நோக்குவோம். அடுத்து நாம் சூழல் தொகுதியில் காணப்படக்கூடிய சக்தி பாய்ச்சல் பற்றி நோக்குவோம். சூழற்றொகுதியில் இரு பிரதான தொழிற்பாடுகள் நிகழ்கின்றன. ஒன்று சக்தி பாய்ச்சல், அடுத்தது பதார்த்த பாய்ச்சல். சக்தி பாய்ச்சலை நோக்குவோமாயின் அது எப்போதுமே ஒரு திசைக்குரியதாக காணப்படும். புவிக்கான பிரதான சக்தி வழங்கி சக்தி மூலம் சூரியன் ஆகும். இந்த சூரிய சக்தியை பயன்படுத்தக்கூடிய அங்கிகளை நாம் தட்போசனையாளர் ஒளி தட்போசனையாளர்கள் என்போம். உதாரணமாக பச்சை தாவரங்கள் அல்காக்கள் என்பன ஒளி சக்தியை பதிக்கும் ஒளி தட்போசனையாளர்கள் ஆகும். பச்சை தாவரங்கள் சூரிய சக்தியை பயன்படுத்தி உணவை தயாரித்து இழையங்களில் சேமிக்கும். இவ்வாறு சேமிக்கப்படும் உணவில் உள்ள சக்தியே ஏனைய அங்கிகளுக்கு வழங்கப்படுகிறது. எனவே சகல அங்கிகளுக்குமான சக்தியின் மூலமாக தாவர உணவில் சேமிக்கப்பட்டுள்ள இரசாயன சக்தி அமைகிறது. ஏனெனில் ஏனைய அங்கிகளால் ஒளி சக்தியை நேரடியாக பயன்படுத்த முடியாது. ஒளித்தொகுப்பாளர்கள் சூரிய சக்தியை இரசாயன சக்தியாக பதிக்க ஏனைய நுகரிகள் இரசாயன சக்தி மூலம் தமக்கு தேவையான சக்தியை பெற்றுக்கொள்கின்றன.
ஒரு அங்கி பெற்றுக்கொண்ட சக்தி இறுதியில் கதிப்பு சக்தியாக விளக்கப்படும். சக்தி பின்வருமாறு ஒரு திசைக்குரியதாக காட்டப்படுகிறது. அதாவது சக்தி மூலம் உயிர் கோளத்துக்கான சக்தி மூலம் சூரியன், அந்த சூரிய சக்தியை பதிக்கும் அங்கிகளை உற்பத்தியாளர்கள் என்போம். அந்த உற்பத்தியாளர்களில் இருந்து நுகரிகள் ஏனைய விலங்குகள் சக்தியை பெற்றுக்கொள்கின்றன. நுகரிகள் இறக்கும் போது அதிலுள்ள சக்தி பிரிகையாளர்களுக்கு வழங்கப்படுவதோடு வெப்பமாகவும் சூழலுக்கு இழக்கப்படுகிறது. எனவே சக்தி பாய்ச்சல் சூழல் பகுதியில் எப்போதும் ஒரு திசைக்குரியது, நேர்கோட்டுக்குரியது என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்க வேண்டும். நாம் பார்ப்போமாயின் சக்தி மூலம் சூரியன் காட்டப்பட்டுள்ளது. அந்த சக்தி மூலத்தில் இருந்து உற்பத்தியாளர்கள் சக்தியை பெற்றுக்கொள்கின்றனர். சூரிய சக்தி உற்பத்தியாளர்களால் இரசாயன சக்தியாக பதிக்கப்படுகிறது. உற்பத்தியாளர்களால் பதிக்கப்பட்ட இரசாயன சக்தி நுகரிகளுக்கூடாக கடத்தப்படுகிறது. இங்கு நுகரிகளாக இரு விலங்குகள் காட்டப்பட்டுள்ளதை உங்களால் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. இங்கு நீங்கள் உற்று நோக்குவீர்களாயின் சூரிய சக்தியின் பெரும் பகுதி வளிமண்டலத்தால் அகத்துறிஞ்சப்பட்டு ஒரு பகுதி தெரிப்படைய செய்கிறது. ஏறத்தாழ ஒன்று கிடக்கும் 5 விதமான சக்தி மாத்திரமே ஒளித்தொகுப்பில் பயன்படுத்தப்படுகிறது. எனவே பெருமளவான ஒளிச்சக்தி ஒளித்தொகுப்பில் பயன்படுத்தப்படாது, விரயமாக்கப்படுகிறது. இந்த சூரிய சக்தியில் பதிக்கப்படும் இந்த சிறிதளவு சக்தி மாத்திரமே இந்த ஏனைய அங்கிகளுக்கு கடத்தப்பட வேண்டி உள்ளது. ஒவ்வொரு சக்தி மட்டத்திலும் சக்தி கடத்தப்படும் போது சக்தி இழப்பும் சக்தி பெருகையும் நடைபெறுகிறது. உதாரணமாக தாவரத்தில் பதிக்கப்பட்ட சக்தியில் 10 விதமான சக்தியே முயலுக்கு கிடைக்கிறது. முயலில் பதிக்கப்பட்ட சக்தியின் 10 விதமான சக்தியே நரிக்கு கிடைக்கிறது. எனவே ஒவ்வொரு இணைப்பிலும் இங்கு சக்தி இழக்கப்படுகிறது. அது வெப்பமாகவும் சுவாச மூலமாகவும் இழக்கப்படுகிறது. எனவே ஒவ்வொரு போசனை மட்டத்திலும் சக்தி நயமும் சக்தி இழப்பும் ஏற்படுவதை இதன் மூலம் உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இவ்வாறான ஒரு ஊட்டல் தொடர்பை, சக்தி கடத்தப்படும் இந்த நேரிய ஊட்டல் தொடர்பை நாம் உணவு சங்கிலி என்போம். அடுத்து நாம் நோக்க போவது போசனை மட்டம் என்றால் என்ன என்பது பற்றி. சூழற்றொகுதியில் நாம் பார்த்தோம் முதலான உற்பத்தியாளர்களும் நுகரிகளும் காணப்படுகிறார்கள். முதலான உற்பத்தியாளர்கள் என்பது பச்சை தாவரங்கள் அல்லது அல்காக்கள். தரையில் பச்சை தாவரங்களும் நீரில் சூழற்றொகுதியில் அல்காக்களும் அடங்கும். இங்கு பச்சை தாவரம் உற்பத்தியாளர்களாக காணப்படுகின்றது. அடுத்ததாக நாம் பார்க்க போகும் அங்கிகள் எல்லாம் நுகரிகள். இவர்களை ஒரு வெவ்வேறு கூட்டங்களாக நாம் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். இவ்வாறான உற்பத்தியாளர்கள் நுகரிகள் கூட்டங்களாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும் இந்த மட்டங்களையே நாம் போசனை மட்டங்கள் என்போம். இங்கு உற்பத்தியாளர் முதலாம் போசனை மட்டமாக காணப்படும். இது பெருமளவு சக்தி பதிக்கப்படும். மிக உயர்வான சக்தி உற்பத்தியாளர்களாலேயே பதிக்கப்படுகிறது. அதில் பதிக்கப்பட்ட சக்தியில் 90% இழப்பின் பின் 10% சக்தியே முதலாம் படி நுகரிகளுக்கு கடத்தப்படுகிறது. இங்கு உற்பத்தியாளர்களை நேரடியாக உணவாக கொள்ளும் அங்கிகளை நாம் முதலாம் படி நுகரிகள் என்போம். இவை தாவர உண்ணிகள் அல்லது இலை உண்ணிகள் எனப்படும். இவை 2 போசனை மட்டத்துக்குரிய அங்கிகள். உற்பத்தியாளர் முதலாம் போசனை மட்டம், அதை உண்ணும் முதலாம் படி நுகரி 2 போசனை மட்டத்துக்குரிய அங்கியா. முதலாம் படி நுகரிகளை உண்ணும் அங்கிகள் 3 படி நுகரிகள் ஆகும்.
இந்த மூன்றாம் படி நுகரிகள் ஊனுண்ணிகளாக காணப்படக்கூடியது, சிறிய ஊனுண்ணிகளாக காணப்படும். இவை மூன்றாம் போசனை மட்டத்துக்குரிய அங்கிகள் ஆகும். இவற்றை இரண்டாம் படி நுகரிகளை உண்ணக்கூடிய அங்கிகளை உண்ணும் அடுத்த படி நுகரிகள் மூன்றாம் படி நுகரிகள் ஆகும். அது புடையான நுகரிகளாக கருதுவோம். முதலாம் படி நுகரி, துணையான நுகரி அல்லது இரண்டாம் படி நுகரி, மூன்றாம் படி நுகரி அல்லது புடையான நுகரிகள் என்போம். இங்கு புடையான நுகரி பெரிய ஊனுண்ணிகளாக காணப்படக்கூடியதாக இருக்கு. இங்கு உற்று நோக்குவோமாயின் படிப்படியாக சக்தி இழக்கப்பட்டு செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. இங்கு சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது சக்தியின் பாய்ச்சிகை. மேல் நோக்கி செல்லுணவு சங்கிலி வழியே சக்தி குறைவடைந்து செல்வதை இந்த செந்நிற அடையாளத்தின் மூலம் உங்களால் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று பதிக்கப்படும் சக்தி குறைவாக இருப்பதனால் இழக்கப்படும் சக்தியும் குறைவாகவே இருக்க வேண்டும். எனவே இழக்கப்படும் சக்தியின் தொகுதி வழியே எங்களுக்கு உயர் போசனை மட்டத்தை அடையும் போது குறைவாகவே இழக்கப்படுகிறதை நீல நிறம் உங்களுக்கு தெளிவாக குறித்து காட்டுகிறது. ஏனெனில் பதிக்கப்படும் சக்தியை விட இழக்கப்படும் சக்தி குறைவாக இருந்தால் அங்கு நிலை பெருகை சாத்தியமற்றதாக இருக்கும். தொடர்ச்சியாக ஒரு சுழற்றொகுதி நிலை பெற வேண்டுமாயின் இவ்வாறாக சக்தி பாய்ச்சல் நடைபெற வேண்டும். இவ்வாறு சக்தி பாய்ச்சல் ஒரு படியிலிருந்து அடுத்த படிக்கு குறைந்து செல்வதனாலேயே கூம்பகங்கள், சக்தி கூம்பகங்கள் உருவாகின்றன. அதை பற்றி அடுத்த வரும் வகுப்புகளில் நாம் பார்ப்போம். தற்போது விளங்கப்படுத்த பற்றவற்றின் சுருக்கத்தை நோக்குவோம். போசனை மட்டம். சுழற்றொகுதி ஒன்றில் முதலான உற்பத்தியாளர்களும் நுகரிகளும் பல்வேறு கூட்டங்களாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கும் விதம் போசனை மட்டங்கள் ஆகும். அதில் முதலான உற்பத்தியாளர்கள் முதலாம் போசனை மட்டம், தாவர போசணிகள் இரண்டாம் போசனை மட்டம், முதலான ஊனுண்ணி மூன்றாம் போசனை மட்டம், உயர் ஊனுண்ணி ஏனைய போசனை மட்டங்கள் என நாம் உயிரியல் உயிர்களுக்கும் உயிர்களுக்குமான இடைத்தொடர்புகளில் இறைகவல் தொடர்பு பற்றி பார்த்திருந்தோம். அந்த இறைகவல் தொடர்புகளில் ஒன்றுதான் உணவு சங்கிலி. இங்கு சுழற்றொகுதி ஒன்றில் முதலான உற்பத்தியாளர்களில் ஆரம்பித்து ஒரு போசனை மட்டத்திலிருந்து இன்னொரு போசனை மட்டத்துக்கு சக்தி போசனை பொருட்கள் போன்றவை கடத்தப்படும் அங்கிகளின் ஒரு நேரிய தொடர் வரிசை உணவு சங்கிலி ஆகும். எனவே ஆரம்பம் முதலான உற்பத்தியாளர்களாக இருக்கும் நுகரிகளுக்கூடாக, அதாவது ஒவ்வொரு போசனை மட்டங்களுக்கூடாக ஒரு நேரிய தொடர் வரிசையில் நாம் சக்தி கடத்தப்படும் விதத்தை படங்களில் காண்பித்தோம். அந்த நேரிய ஒரு தொடர் வரிசையே உணவு சங்கிலி. நாம் ஏற்கனவே பார்த்த உதாரணத்தின்படி புல், முயல், மான், சாரி புல், முயல், நரி ஒரு உணவு சங்கிலியாக காட்டியிருந்தேன். உணவுச் சங்கிலியின் அடியிலிருந்து மேல் நோக்கி இவற்றை நாம் அடையாளப்படுத்தலாம். உணவுச் சங்கிலியின் அடியில் எப்போதுமே முதலான உற்பத்தியாளரை காணப்படுவார். முதலான உற்பத்தியாளர்கள் தட்போசனையாளர்கள். ஒளித்தட்போசனையாளர்களாக சைனோபாக்டீரியாக்கள், அல்காக்கள், தாவரங்கள் காணப்படலாம். சில ரசாயன தட்போசனையாளர்களும், அதாவது சில பாக்டீரியாக்கள் ரசாயன தட்போசனையாளர்களாகவும் காணப்படுகின்றன. ஒளித்தற்போசனையாளர்கள் ஒளி சக்தியை ரசாயன சக்தியாக அல்லது சேதன பதார்த்தங்களாக மாற்றக்கூடியவை. உணவு சங்கிலிகளின் இணைப்புகளின் எண்ணிக்கை குறைவடையும் போது சக்தி மாற்ற வினைத்திறன் அதிகரிக்கிறது. அதாவது எண்ணிக்கை உணவு சங்கிலிகளின் எண்ணிக்கை இணைப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க உயர்மட்ட அங்கத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சக்தி குறைவாக இருக்கும். அங்கு இழக்கப்படுவதற்கு மேலும் சக்தி இல்லாமல் இருக்கும். இதனால் உணவுச் சங்கிலிகளில் உள்ள இணைப்புகளின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டு காணப்படுகிறது.
உதாரணமாக உணவுச் சங்கிலிகள் கூடுதலாக 4 தொடக்கம் 5 இணைப்புகளையே கொண்டு காணப்படலாம். மேலே நாங்கள் பார்த்தல் உணவுச் சங்கிலியில் புல், முயல், நரியல் ஆக 3 இணைப்புகளே காணப்படுகின்றன. இந்த முதலான உற்பத்தியாளர்களால் ஒளிச்சக்தி ரசாயன சக்தியாக பதிக்கப்பட்டு சேதன பொருள் உருவாக்கப்படுகிறது. அந்த சேதன பொருளின் அளவை நாம் முதலான உற்பத்தி என்போம். அதாவது முதலான உற்பத்தி என்பது இங்கு குறிக்கப்பட்ட பரப்பளவில் குறிப்பிட்ட காலப்பகுதியில் பரப்பு காலம் குறிப்பிடப்பட வேண்டும். குறிக்கப்பட்ட பரப்பு குறிக்கப்பட்ட காலப்பகுதியில் அங்குள்ள தட்போசனையாளர்களால் உருவாக்கப்படக்கூடிய சேதன பொருளின் அளவை முதலான உற்பத்தி என்போம். இது ஒரு நாள் தொடர்பாக நாம் முதலான உற்பத்தியை குறிப்பிடலாம், அல்லது வருடம் தொடர்பாக குறிப்பிடலாம். நாள் தொடர்பாக குறிப்பிடப்படும் போது அதன் அளவு ஒரு நாளைக்கு ஒரு சதுர கிலோமீட்டரில் எத்தனை கிராம் சேதன பொருள் உற்பத்தியாக்கப்பட்டது என்பது பற்றி குறிப்பிடலாம், அல்லது கிலோகிராம் பெர் ஹெக்டேயர் பெர் இயருக்கு குறிப்பிடலாம். முதலான உற்பத்தி குறிக்கப்பட்ட பரப்பு குறிக்கப்பட்ட காலப்பகுதியில் உருவாக்கப்படுற சேதன பொருளின் அளவு. அடுத்து நாம் பார்க்க போவது முதலான நுகரிகள். முதலான உற்பத்தியாளர்களை உணவாக கொள்ளும் வங்கியில் முதலான நுகரிகள் இவர்கள் தாவர போசணையாளர்கள். ஆல்காக்களை அல்லது பாக்டீரியாக்களை உணவாக கொள்ளும் துணையான நுகரிகள். முதலான நுகரிகளை உணவாக கொள்ளும் வங்கிகள் துணையான நுகரிகள் ஆகும். இவை ஊனுண்ணிகள் மற்றும் இறைச்சூனிகளாக கருதப்படும். அடுத்து புடையான நுகரிகள். இவை துணையான நுகரிகளை உணவாக கொள்ளும் அங்கிகள் ஆகும். இவை புடை நுகரிகள் எனப்படும். ஊனுண்ணிகளை உணவாக கொள்ளும் ஊனுண்ணிகள் ஆகும். புடை நுகரிகள் பெரிய ஊனுண்ணிகளாக காணப்படும். பெரிய மீனினங்கள், வல்லூர்கள் என்பன ஆகும். இங்கு நாம் உதாரணத்துக்கு சில உணவுச் சங்கிலிகளை பார்ப்போம். சோளம், எலி, ஆந்தை. இந்த உணவுச் சங்கிலிகளை எடுத்து நோக்குவோமாயின் இங்கு காணப்படக்கூடியது 3 இணைப்புகள். இணைப்பு எனும் போது நீங்கள் ஒவ்வொரு அங்கியையும் தான் கருத வேண்டும். மாறாக எரோமாக்கை அதாவது அம்புக்குறிகளை எண்ணுவது அல்ல. இது 3 இணைப்புகளை கொண்ட 3 போசணை மட்டங்களை கொண்ட ஒரு உணவுச் சங்கிலி ஆகும். அடுத்த உணவுச் சங்கிலியில் நாம் நோக்குவோமாயின் 4 இணைப்புகள் காணப்படுகின்றன, 4 போசணை மட்டங்கள் காணப்படுகின்றன. அடுத்த இணைப்பில் 5 போசணை மட்டங்களும் 5 இணைப்புகளும் காணப்படுகின்றன. இதில் மிக வினைத்திறனான உணவுச் சங்கிலியாக நாம் முதலாவது ஆந்தையில் முடியும் உணவுச் சங்கிலியை கருதலாம். ஏனெனில் இணைப்புகள் அதிகரிக்கும் போது இலக்க பதிக்க அந்த அங்கியில் பதிக்கப்படக்கூடிய சக்தியின் அளவு குறைவடைந்து செல்கிறது. இதன் பின்னால் வல்லூருக்கு பின்னால் இன்னொரு இணைப்பு இங்கு காணப்படாது. ஏனெனில் சக்தி தொடர்ச்சியாக ஒவ்வொரு படியிலும் இலக்க வருகிறது. இனியும் இழக்கப்படுவதற்கு இங்கு சக்தி இல்லை. எனவே உணவுச் சங்கிலிகளில் இணைப்புகளின் எண்ணிக்கை எப்போதும் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். 4 ஆகக்கூடியது 4 அல்லது 5 இணைப்புகளே காணப்படும். அதற்கு காரணம் ஒவ்வொரு இணைப்பிலும் சக்தி இழப்பு 90 விதமான சக்தி இழக்கப்படுவதுடன் 10 விதமான சக்தி மாத்திரமே பதிக்கப்படுவதாகும். இது தரை சுழற்றொகுதிக்கான ஒரு உணவுச் சங்கிலி. பொதுவாக தரை சுழற்றொகுதியை விட நீரியல் சுழற்றொகுதியில் இணைப்புகளின் எண்ணிக்கை கூடுதலாக காணப்படலாம். கூடுதலான இதில் நீங்கள் பார்த்தீர்களானால் கூடுதலான இணைப்பை கொண்ட ஒரு உணவுச் சங்கிலி தரை சுழற்றொகுதியை விட அதிகமான இணைப்புகளை இங்கு நீங்கள் காணலாம். ஏனெனில் சிறிய மீன், பெரிய மீன் என்று வருவதனால் இங்கு இணைப்புகளின் எண்ணிக்கை கூடுதலாக, அதாவது மேக்சிமம் இங்கு 5 இணைப்புகள் வரலாம்.
இங்க பார்த்தீர்களானால் இங்கே சூரிய ஒளி தனிக்கல புரோட்டிஸ்டாக்கள் அதாவது தயற்றங்கள் அல்லது புரோட்டிஸ்டாக்கள் இதில் காட்டப்பட்டுள்ளது. இவை எண்ணிக்கையில் மிக அதிகமாக காணப்படும். ஏனெனில் இவை நுணுக்கு காட்டிக்குரிய அங்கிகளாக காணப்படுகின்றன. இவை ஒளிச்சக்தியை ரசாயன சக்தியாக மாற்றுகின்றன. இவற்றை ஸ்ட்ரீம்லைக் அங்கிகள் இவை நுணுக்கு காட்டிக்குரிய அங்கிகள் உண்ணுகின்றன. அவற்றை சிறிய மீன்களும் பெரிய மீன்களும் பெரிய மீன்களும் அதைவிட மிகப்பெரிய சுறாவும் உண்கின்றன. இங்கு காட்டப்படிய எரோமாக் மாறி காட்டப்பட்டுள்ளது. அதற்கு காரணம் இங்கு காட்டப்பட்டுள்ள எரோமாக் ஊட்டல் தொடர்பை காட்டுகின்றது. எந்த அங்கியால் எந்த உணவு உட்கொள்ளப்படுகிறது என்பது காட்டப்படுகிறது. உணவு சங்கிலியில் நாம் காட்டும் எரோமாக் சக்தி பாய்ச்சப்படும் இசையிலேயே கட்டப்படும். இங்கு சோளத்திலிருந்து எலிக்கு சக்தி கடத்தப்படுகிறது. எலியிலிருந்து ஆந்தைக்கு சக்தி கடத்தப்படுகிறது. எனவே சக்தி பாய்ச்சப்படும் திசையை காட்டியே உணவு சங்கிலியை பொதுவாக நாம் வகை குறிப்போம். உங்களின் மேலதிக தகவலுக்காகவே இந்த படத்தை நான் காட்டியிருக்கிறேன். இது அங்கியின் சக்தி தொடர்பை காட்டாமல் ஊட்டல் தொடர்பை இந்த அம்புக்குறிகள் காட்டி நிற்கின்றன என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். உணவு சங்கிலியாக இருந்தால் நீங்கள் அம்புக்குறியை மாற்றி போட்டால் அது உணவு சங்கிலிக்குரிய ஒரு திசையாக அமையும். இன்னும் ஒரு நீரியல் சூழற்றொகுதிக்குரிய ஒரு உணவு சங்கிலி. இது உணவு சங்கிலியாக எங்களுக்கு சக்தி கடத்தப்படும் முறையின் அடிப்படையிலேயே அம்புக்குறி இடப்பட்டுள்ளது. பார்த்தீர்களானால் சூரிய சக்தி ஆல்காக்களால் பதிக்கப்படுகிறது. ஆல்காக்களை கடல் முள்ளிகள் உணவாக கொள்கின்றன. கடல் முள்ளிகளை நண்டும் நண்டை கணவாயும் கணவாயை ஸ்பாட்டட் டால்பினும் ஸ்பாட்டட் டால்பினை டைகர் ஷாக்கும் சுறாவும் உணவாக கொள்கின்றன. எனவே இது ஒரு நீர்ச்சுழற்றுவதில் காணப்படும் ஒரு உணவு சங்கிலி. ஒப்பீட்டளவில் அதிகமான இணைப்புகள் காணப்படுவதை அவதானித்துகிறார். அடுத்து நாம் நோக்க போவது உணவு வலை. உண்மையில் ஒரு சூழல் தொகுதியில் தனித்தனி உணவு சங்கிலிகள் காணப்படாது. உணவு வலையாகவே காணப்படும். ஏனெனில் உணவு சங்கிலிகள் காணப்படும் போது அங்கிகளுக்கான உணவு வரையறைக்குட்பட்டதாக காணப்படும். ஒரு உணவு ஏதோ ஒரு காரணத்தினால் ஒரு படி ஒரு போசனை மட்டத்துக்குரிய அங்கி விளக்கப்படும் போது மாற்று உணவு இல்லாமல் அடுத்தபடி அங்கிகளும் இறக்க நேரிடலாம். எனவே அவ்வாறான ஒரு நிலை சுழற்றொகுதியில் காணப்படாது. உணவு சங்கிலிகள் ஒன்றுடன் ஒன்று இடை இணைக்கப்பட்டு உருவாக்கப்படக்கூடிய ஒரு வலை அமைப்பை நாம் உணவு வலை என்போம். இங்கு நீங்கள் பார்த்தீர்களானால் பல உணவு சங்கிலிகள் இங்கு இடையணிக்கப்பட்டு காணப்படுகின்றன. இங்கு ஒரு உணவு மூலம் இல்லாத பட்சத்தில் மாற்று உணவை அந்த அங்கிகள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. இங்கு முதலைக்கு மான் உணவாக காணப்படுகிறது. அதே நேரம் முயலும் உணவாக காணப்படுகிறது. முயல் இல்லையெனில் முதலைக்கு உணவு இல்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மானை உணவாக கொள்ளும். எனவே இங்கு உணவு தட்டுப்பாடு அங்கிகள் உணவின்றி இறக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படாது. உணவு வலை காணப்படுவதால் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட ஊட்ட தொகுதி ஆகும். இங்கு இந்த தரப்பட்டுள்ள உணவு வலையில் பல உணவு சங்கிலிகளை நாம் உற்று நோக்கலாம். உதாரணமாக புல் மான் முதலை ஒரு சங்கிலி, புல் முயல் முதலை, புல் முயல் நரி, புல் முயல் ஆந்தை, புல் எலி பருந்து, புல் வெட்டுக்கிளி தேரை பருந்து, புல் வெட்டுக்கிளி தேரை பாம்பு பருந்து அல்லது வல்லூர். இது மிக நீண்ட உணவு சங்கிலியாக தற்போது குறிப்பிட்ட புல் வெட்டுக்கிளி தேரை பாம்பு வல்லூர் அதாவது ஐந்து இணைப்புகளை கொண்ட ஒரு உணவு சங்கிலியை இதில் காணலாம். மிக குறைந்த இணைப்புகளை கொண்ட ஒரு உணவு சங்கிலியாக புல் மான் முதலை அல்லது புல் மான் முயல், புல் முயல் நரி,
போன்றவற்றை மூன்று இணைப்புகளை கொண்ட உணவுச் சங்கிலியையும் இங்கு காணலாம். எனவே உணவு வலையே இயற்கையில் காணப்படுகிறது. ஒரு உணவுக்கு பதிலாக மாற்று உணவை பயன்படுத்தக்கூடியதாக இந்த உணவு வலையில் அங்கிகள் காணப்படுகின்றன. அடுத்ததாக இது ஒரு நீரியல் சூழல் தொகுதியில் உள்ள ஒரு உணவு வலை காண்பிக்கப்படுகிறது. இங்கு பிரதான உற்பத்தியாளர்களாக ஃபைட்டோ பிளாந்தன்கள் காணப்படுகின்றன. அதேவேளை அல்காக்களும் காணப்படுகின்றன. இங்கு ஃபைட்டோ பிளாந்தன்களை விலங்கு பிளாந்தன்கள், அதை தொடர்ந்து ரால் மீன் போன்ற உணவுச் சங்கிலிகளும், அதை தொடர்ந்து சிப்பிகள், நண்டு, கடற்பறவைகள், கடல் அல்காக்களை, லிம்பட்ஸ், லோப்ஸ்டர் போன்ற இவ்வாறான ஒரு உணவு சிக்கலான ஒரு நீரியல் சுழற்றுவதில் காணப்படக்கூடிய சிக்கலான உணவு வலையும் உங்களால் காணப்படக்கூடியதாக காணப்படுகிறது. இங்கு காணப்படக்கூடிய மிக உயர் பூசணை மட்டத்துக்குரிய ஒரு அங்கியாக கடற்பறவைகள் காணப்படுகிறது. இவற்றை நாம் உயர்மட்ட உணுண்ணிகள் என்போம். இவர்களில் மிக குறைவான சக்தியே பதிக்கப்படும். ஏனெனில் அதிக இணைப்புகளை கொண்ட உணவுச் சங்கிலி வழியாக உயர் பூசணை மட்ட அங்கிகள் இங்கு காணப்படுகிறது. அடுத்து இதுவரையில் நாம் பார்த்தவற்றின் ஒரு சமரியை, ஒரு சுருக்கத்தை உங்கள் முன்வைக்கலாம். உணவுச் சங்கிலி வழியே எவ்வாறு சக்தி இழக்கப்படுகிறது, அதாவது உணவுச் சங்கிலி வழியான சக்தி இழப்பு எப்பொழுதும் ஒரு திசைக்குரியதாகும். உணவுச் சங்கிலியில் எப்பொழுதும் ஒவ்வொரு பூசணை மட்டத்திலும் சுவாசத்தின் மூலமும் வெப்பமாகவும் கணிசமான அளவு சக்தி, அதாவது 90% சக்தி இழப்புக்கு இதுவே காரணமாக இருக்கு. சுவாசமும் வெப்பமும், அதாவது கழிவகற்றல் போன்ற நேரமும் வெப்பமாக இழக்கப்படுகிறது. இதன் பெயராக ஒவ்வொரு பூசணை மட்டத்திலும் உள்ள அங்கி தாம் பெற்றுக்கொண்ட சக்தியை விட குறைவான சக்தியை, அது ஏறத்தால 10% சக்தியையே அடுத்த மட்டத்துக்கு கடத்துகின்றன. இதனால் உணவுச் சங்கிலியில் உள்ள பூசணை மட்டங்களின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்படுகிறது, 4 அல்லது 5 பிள்ளைப்படுத்தப்படுகிறது. எனவே மிக வினைத்திறனான சூழலுக்குரிய உணவுச் சங்கிலி குறுகியதாக காணப்படும். ஏனெனில் குறுகியதாக காணப்படும் போது அதில் இறுதியில் வரும் பூசணை மட்டத்தில் அதிக அளவு சக்தி காணப்படும். ஒப்பீட்டளவில் நீண்ட உணவுச் சங்கிலியை விட உணவுச் சங்கிலி நீண்டதாக காணப்படும் போது உயர் மட்டங்களுக்கு குறைந்த அளவு சக்தி கிடைக்க செய்கிறது. சக்தியினது கிடைக்கும் தகவு உணவுச் சங்கிலியில் குறைந்து செல்கின்றமையானது உணவு கூம்பகத்தை அக்கு காரணமாகும். அதாவது சக்தி கூம்பகம் அடியில் அகன்றும் உயர் மட்டத்தை நோக்கி போகும் போது அது கூம்பியும் செல்கின்றது. ஏனெனில் உயர் மட்ட அங்கிகளில் காணப்படக்கூடிய சக்தியின் அளவு குறைவாக இருப்பதனால் சக்தி கும்பகம் உருவாகிறது. குறுகிய உணவுச் சங்கிலிகள் நீண்ட உணவுச் சங்கிலியும் பார்க்க உயர்ந்த பூசணை மட்டங்களில் கூடியளவு சக்தியை கொண்டிருக்கின்றன. ஏனெனில் குறுகிய உணவுச் சங்கிலியில் சக்தி இழப்பு குறைவு, ஏனெனில் அவற்றின் உயர் பூசணை மட்டங்களில் கூடியளவு சக்தி காணப்படும். அடுத்து வரும் வினாக்கள் தற்போது வரை நாம் பார்த்தவற்றில் வந்துள்ள கடந்த கால வினாக்கள். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது 2019 ஸ்ட்ரக்சர், 4 சிப்பர் கேள்வி, 18, 17, 16, 12 வந்துள்ள வினாக்கள் இவை. அவற்றை நீங்கள் செய்து பார்த்து தெளிவுத்தன்மை இல்லாதவற்றின் எனக்கு வாட்ஸ்அப் மூலம் உங்கள் டவுட்களை கிளியர் பண்ணி கொள்ளலாம். இத்துடன் இன்றைய வகுப்பை நாம் முடித்துக் கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திருமதி ஜெசிலா நியாமுதீன், கன்னியாமத்திய கல்லூரியில் இருந்து.